நம்ம தமிழ் வில்லுப்பாட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தமிழ் வில்லுப்பாட்டு டீமோட இன்னொரு சேனல் இந்த தமிழ் உலகம் சேனல். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி. என்னுடைய வாசலிலே இருந்தா என் செல்ல மகனே, கட்டி மகனே, மாசானம் காத்த மாயாண்டி சுடலை முண்டா. ஆமாம் ஐயா. இந்த கொட்டாரக்கரை குமரி பகவதி உனக்கு ஒன்பது நிலையம் போட்டு தந்திடுவேன் மகனே. உனக்கு அழகா நிலையம் போட்டு கொடுக்கிறேன் மகனே, மாயாண்டி சுடலை காளி முண்ட சுவாமி. அது மட்டும் இல்லப்பா. அடுத்து என்னம்மா? நான் வாய கட்டி வைத்த கட்டி தெற்கு மூட்டு கலங்களிலே திருவாச்சி மூட்டிலே, இந்த திருவாச்சி மூட்டதிலே ஏழு கடாரம் திரவியும் பொன்பொருள் இருக்குது மகனே. பொக்கிஷ பொன்பொருள் ஏகப்பட்ட பணம் சேர்த்து வச்சிருக்கேன்பா மகனே. அதை நீ காத்து தந்தாயானா மாசான சுடலை முண்டா. ஆமையா. உனக்கு ஒன்பது நிலையம் உனக்கு எப்படி போட்டு தருவேன் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? எனக்கு வடக்கு வாசல் ஒரு நீலையும் ஒரு நீ, தெற்கு வாசல் ஒரு நிலையும் உனக்கு மேல வாசல் ஒரு நிலையும் ஒரு நீள வாசல் ஒரு நிலையும் கோபுரத்தில் ஒரு நிலையும் பொடிமரத்தில் ஒரு நிலையும் ஒரு நிலையும் மண்டபத்தில் ஒரு நிலையும் ஒரு நிலையும் மகாமேருவில் ஒரு நிலையும் ஒரு நிலையும் என் மகனே சுடலை ஐயா ஒன்பதாவது நிலையந்தான் தெற்கு மூட்ட கலங்கலி திருவாச்சி மூடதி கரவியத்தில் ஒரு நிலை கரவியத்தில் ஒரு நிலை இந்த பகவதி உனக்கு தந்திடு. என் மகனே சுடலை மாசானம் உண்டா. ஆமையா. உனக்கு கோபுர கிழவாசல் ஒரு நிலையம் மேல வாசல் ஒரு நிலையம் வடக்கு வாசல் ஒரு நிலையம் தெற்கு வாசல் மறுநிலையா மண்டபத்திலே ஒரு நிலையம் மகா மேருவிலே ஒரு நிலையம் அந்த பொக்கிஷ பணம் இருக்க ஏழு வாட்சி திருவாட்சி மூட்டிலே ஒரு நிலையா. இப்படியாக உனக்கு கொடிமரத்திலையும் கோட்டையிலையும் ஒரு நிலையத்தை தருவேன். ஆமாப்பா. ஒன்பது நிலையம் தருகிறேன் என்று சொல்ல. ஆமையா. அதன்படியாக ஒன்பது நிலையம் கொடுத்தாள் அல்லவா? ஆமாமையா. அப்போ என் மாசான சுடலை முண்டனா அம்மா பகவதியே, அப்படி ஒன்பது நிலையம் வாங்கி உன்னுடைய வாசலில் இருந்தேன் என்று சொன்னா இருக்க வேண்டுமே. ஆனா உனக்கோ சைவ படைப்பு பிடிக்கும். அம்மாளுக்கு சைவம் தான் பிடிக்கும், எனக்கு சைவம் பிடிக்காது. எனக்கு மாமிஷம் வேணும், மாமிஷம் வேணும். மாசான சுடலை முண்டனுக்கு மாசானத்துக்கு எனக்கு மாமிசம் இருந்தால் தானே உன்னுடைய வாசலில் இருப்பேன். ஆமாம்மா. அப்படி என்று சொல்ல. அப்படி என்று சுடலை காளி முண்டசாமி கேட்ட போது உடனே அம்மையாகப்பட்ட பகவதி இந்த மாசான சுடலை முண்டனிடத்திலே சொல்கின்றார். என்ன சொல்றான்? என்ன விதமாக சொல்கின்றா பாருங்க. எப்படி எப்படி அம்மா? ஏ என் மகனே சுடலை ஐயா, என் மகனே சுடலை ஐயா, மாப்படப்பு அம்மாவுக்கு மாமிசமோ உந்தனுக்கு, பூப்படப்பு அம்மாவுக்கு பூப்படப்பு அம்மாவுக்கு பொலிப்படப்பு உந்தனுக்கு அம்மாவுக்கு பூப்படப்பு அம்மாவுக்கு பொலிப்படப்பு உந்தனுக்கு என் மகனே சுடலை ஐயா, என் மகனே சுடலை ஐயா, கசலிப்பழா அம்மாவுக்கு கருங்கிடா உந்தனுக்கு என்பதாக பகவதியா
என்பதாக பகவதி இன்பமோடு சொன்ன போது பாட்டிட்டானே சுடலை ஐயா. பகவதியால் வார்த்தைப்படி தெற்கு மூட்ட கருங்கலிலே தெற்கு மூட்ட கருங்கலிலே கரவியத்தில் கொழுவிருந்தான். மூட்ட கலங்கரிலே இப்படியாக என் மாயாண்டி சுடலைக்கு மங்கை பகவதியானவள். அதாவது என் மகனே மாயாண்டி சுடலை மாசான போத்தி சுடல என்ன அம்மா, அதாவது இந்த மங்கை பகவதிக்கு மாப்படப்பு எனக்கு பிடிக்கும். மாப்படப்பு உனக்கு பிடிக்கா? மாமிசம் உனக்கு, எனக்கு அது போதும் அம்மா. பூப்படப்பு இந்த பகவதிக்கு, எனக்கு என்ன கொடுப்ப? பொலிப்படப்பு உனக்கு. சரி அடுத்து என்று அழகாக கொடுக்க ஆமாம்மா. அத்தனைக்கும் ஏற்றுக்கொண்டு மாயாண்டி சுடலை ஆமையா கொட்டாரக்கரை குமரி பகவதியாள் வாதலிலே வந்து ஆமோ ஆமையா பாலகன் சுடலையானவர் கொட்டாரக்கரையிலே திருவாச்சி மூட்டிலே வந்து ஆமா பகவதி வாசலிலே திருவாச்சி மூட்டிலே வந்து ஏழு கடாரம் திரவியத்தை கள்ளர் கொண்டு போகாமல் காத்துக் கொண்டிருக்கின்ற காவல் கட்டுமா இருக்கா மாயாண்டி சொல்லு ஐயா. அப்படி அவர் அங்கே இருக்க ஆமண்ணா அண்ணே நாட்டிலேயும் நல்ல நாடு அண்ணே நாட்டிலேயும் நல்ல நாள் அங்க நாவலர்கள் புகழும் நாட்டிலேயும் நல்ல நாடு ஓடமலை பொழியும் நாடு பொழியும் ஒளிந்ததெந்தல் வீசும் நாடு இஞ்சி பிஞ்சி பூக்கும் நாடு அங்க நந்தம் புலன் ஊரடி என் நாலு சாதி கரையறி அவன் நானூறு போல எனக்கும் நாட்டாம பெரும் போல என் பெரும் போல முன்னூறு போல எனக்கும் முதன்மை காளி பெரும் போல ஏன் பெரும் போல ஏன் ஐநூறு போல என ஐநூறு போல என ஏ ஐயங்காளி பெரும் போல அப்படியாக நந்தம்புலன் ஊரிலே நாலு சாதி தெருவிலே ஆமையா நானூறு புலையனுக்கு நாட்டாமை பெரும்புலையே ஐநூறு புலையனுக்கும் அண்ணாவி பெரும்புலையே அப்பேற்பட்ட பெரும்புலையனும் பெரும்புலச்சி ஆண்டு வருகின்ற போது கணவனும் காரிகையுமா வாழ்ந்து வருகிற போது பெரும்புலையனுக்கு என்ன தொழில் தெரியுமா? அவருக்கு என்ன தொழில் அண்ணா? மைய உண்டும் மையம் உண்டு மாந்திரிக வித்தை உண்டு மைய உண்டு சிமிழு உண்டு மசக்கு வித்த பாடமெல்லாம் உண்டு உண்டு நம்ம எல்லாமே அம்மி அம்மி தட்டி பறக்க வைப்பான் ஐநூற்றாம் கதவெளி சொலவு தட்டி பறக்க வைப்பான் தொண்ணூற்றாம் கதவு அப்பேற்பட்ட இந்த மந்திரவாதி பெரும்புலையனானவர் பானத்தை வில்லாக விளைப்பான் மணலி கயரா திரிப்பான் இந்த மாகாளி பெரும்புலைய அப்படி மாந்திரிக வித்தையோடு மலையாள தேசத்திலே நந்தம்புலன் ஊரிலே இந்த மந்திரவாதி ஆண்டு வருகின்ற போது மாகாளி பெரும்புலையன் வாழ்ந்து வருகிற போது அவனுக்கு எண்ணற்ற செல்வங்கள் இருக்கின்றது ஏகப்பட்ட வாய்ப்பு வசதி அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து சுகமெல்லாம் இருக்கண்ணா அப்படி இருந்தும் 12 வருட காலம் குழந்தை வரமானது இல்லாமல் பிள்ளை செல்வம் இல்லாமல் இல்லாமல் மன வருத்தம் கொண்டு இருக்கின்ற போது ஒரு நாளைய தினத்திலே மங்கையாகப்பட்ட புலச்சி சொல்கின்ற இந்த பெரும்புலச்சி என்னையா பேசுற நீங்க செய்யற தொழில் மாந்திரிக தொழில் சரியில்லாத தொழில் நீங்க மந்திரம் போட போய் தான் நமக்கு எடுக்க மதலை செல்வம் இல்லாம போச்சு ஐயா அதனால மாந்திரிக தொழிலை நீங்கள் உடனடியாக விட வேண்டும் என்று சொல்கின்ற ஆமையா அதன்படியாக மாந்திரவாதி பெரும்புலையன் ஆனவன் வந்து மையையும் சிமிழையும் கட்டு பெட்டிக்குள்ளே வைத்து விட்டு ஒரு நாளைய தினத்திலே மாந்திரவாதி அவன் மத்தியால மதியம் போல மதியம் மதிய பூச்சி வேளையில மாயாண்டி சுடலை ஐயா பகவதியால் வாசலில் இருக்க மந்திரவாதி பெரும்போலையே மலை விளை தேசத்தில மாந்தோப்பு பக்கத்தில் மாந்தோப்பு பக்கத்தில் அந்த மந்திரவாதி அறிவாரா
பிள்ளையாக அருமை பிள்ளையான மாந்திரவாதி ஒரு நாளைய தினத்திலே எங்கே வருகின்றான் பாருங்க. எப்படி எப்படி அம்மா மைத்தொழிலை விட்டுவிட்டு அந்த மாகாளி பெரும்பலையே மாந்தோப்பிலே வந்து மத்தியால மதிய வேளையில அசந்து தூங்குகின்றான். கண்ணசந்து தூங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த பெரும்பலையே. எங்கேயோ அவ்வையார் விரதம் இருந்த மாவுருண்டையை கொண்டு வந்து ஆமையா மாகாளி புலையன் மீது அந்த மாவுருண்டையை ஒரு காக்கை ஒன்று போட அடி அப்பா அந்த மாவுருண்டையை எடுத்து வந்து அழகாக எடுத்து வந்து மங்கையாகப்பட்ட இந்த பெரும்புலச்சிடத்திலே கொடுக்கின்றான் மாந்திரவாதி. மனைவிடத்திலே என்ன சொல்லி கொடுக்கிறான் மாந்திரவாதி? கொடுக்கின்ற போது இந்த மங்கையாகப்பட்ட புலச்சி ஆமையா மாவுருண்டையை உண்ட காரணத்தினாலே அன்று முதல் குளிமறந்து அடுத்த மாதம் சூலாகி ஒரு மாதம் இரு மாதம் மூன்று நான்கு மாதம் கழிந்து பத்து மாதம் சூலி பெண்ணாக இருக்கின்றா நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறா. அப்படி இருக்கின்ற போது ஒரு நாளைய தினத்திலே பெரும்புலச்சி சொல்கின்றா என்ன என்ன சொல்கிறா? நம்முடைய மலைவிளை தேசத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொல்ல உடனே பார்த்தான் மாகாளி பெரும்புலைய. என்ன என்ன நிறமாத்த சூலி பெண்ணாக இருக்கிற இந்த புலச்சி அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி என்பதாக மனதிலே நினைத்து அங்க மலைவிளை தேசத்திலே சுற்றி பார்க்கின்ற போது அங்கு அடிபடியாக வயிறு நொந்து அந்த பிரசவ வேதனை பெரும்புலச்சிக்கு வருகின்றது. அந்த இடத்திலே மருத்துவம் பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் யாருமே இல்லாமல் மாகாளி பெரும்புலையன் முன்னே ஒரு நாளில் என்ன பச்சை கலையத்துக்குள்ளே எசக்கியம்மனை பிடித்து அடைத்து வைத்திருக்கின்றது. அந்த எசக்கியம்மனை விடுதலை செய்து நம்ம மகளுக்கு மனைவிக்கு மருத்துவம் பார்க்க சொல்ல வேண்டும் என்று வாரண வசியம் ஐயை எடுத்து பச்சை கலைய தலைவை சுண்டி விடுகின்ற போது அந்த பச்சை கலையம் வெடித்தல்லவோ ஏ அம்மையான எசக்கி அம்மா ஏ திருசோழவு சித்தாடி வளையக்காரி ஏ அம்மையான எசக்கி அம்மா அந்த பெரும்புலைய முன்னால முன்னாலே ஐயா ஆடுதாள ஆடுதாள பாடுதாளே பாடுதாளே அம்மையான அம்மையான எசக்கி அம்மா ஆமோ ஆமா பச்சை கலையும் படிரென்று வெடித்து மாந்திரவாதி முன்னாலே எசக்கியம்மன் ஓடி வந்து ஆடுகின்றா. எசக்கியம்மா ஆடுகிறா பாடுகிறா ஆதாளி ஓடுகிறா. என்னை விடுதலை செய்த காரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்ல உடனே மாகாளி பெருமலையன் பார்த்தா அப்பந்தான் வாய் திறந்து பேசுகிறா. என்னுடைய மனைவிக்கு நீ பிரசவம் பார்க்க வேண்டும் எசக்கியம்மா. ஆமோ ஆமம்மா என்ன குழந்தை பிறந்தாலும் சரி உன்னுடைய பேரை நான் வைக்கின்றேன். ஆமம்மா அப்படி என்று சொல்ல ஆமோ உன்னே அம்மையாகப்பட்ட எசக்கியம்மா எங்க அம்மா எசக்கியம்மா மாந்தோப்புக்குள்ளே மா அந்த மாகாளி பெருமலை மணியாவர பெரும் பலச்சிக்கு பெரும்புலச்சிக்கு மருத்துவம் பார்க்க பெண் குழந்தையானது வந்து பிறக்க அழகாக பெண் குழந்தை பிறந்திருக்கு. கொப்பில் கொடியறுத்து குலவையிட்டு அந்த குழந்தைக்கு மாமரத்து அடியிலே குழந்தை பிறந்திருக்கின்றது. இசக்கி அம்மன் வந்து மருத்துவம் பார்த்திருக்கின்றார். இசக்கி அம்மா வந்து பிள்ளைக்கு பிரசவம் பார்த்திருக்கா. இரண்டையும் சேர்த்து இரண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா மாவுசக்கி என்று பெயர் கொடுத்து ஆமையா அங்க மாகாளி பெரும்புல என் பெரும்புலச்சியோடு மாவுசக்கியை வளர்த்து வருகின்றான் அல்லவா? ஆமா அம்மா என்ன விதமா வளர்த்து வருகின்றான் பாருங்க. எப்படி எப்படி அங்கே நாடு ஒரு மேனியும் ஒரு வண்ணமும் வளரும் வீரை சந்திரன் போவாள் சந்திரன் போ அங்கே வளர்ந்து வரா மாவுசக்கி மாவுசக்கி ஒரு வயது இரு வயது உற்ற மூன்று வயது மாற்றி மாவுசக்கி பெண்ணவள் ஆறு நல்ல வயதில் பாடக சாலையிலே படித்து வாரா மாவுசக்கி பத்து நல்ல வயதுக்குள்ளே பலகணக்கும் தான் முடித்து பதினாறு வயதில் பதினாறு வயதில் பக்குவதி பெண்ணுமா
அப்படியாக பெரும்புலையனானவன் வந்து மாவுசக்கிய வளர்த்து வருகின்ற போது ஒரு வயது இரு வயது மூன்று நான்கு ஐந்து ஆறு வயதாச்சு. ஆறு வயதாச்சு மாவுசக்கி வெண்கொடிக்கு. ஆறு வயதிலே ஆரம்ப பாடகசாலைகளை சென்று பத்து வயதுக்குள்ளே பலகணக்கை முடித்து எல்லா பாடங்களையும் படித்து முடித்து பதினாறு வயதிலே பருவ பெண்ணாக இருக்கின்றாள் மாவுசக்கி. அடி அப்பா மாவுசக்கி அழகை போல மாநிலத்திலே யாரும் இல்ல. அம்மையோட அழக போல அகிலத்திலே யாருமே கிடையாது. இப்படி பூத்து நிறைந்து இருக்கின்ற போது ஆமையா நந்தம்புலனூரிலே பன்னிரண்டு வருட காலமாக மழையானது பொழியவில்லை. பருவ மழையோது பொழியவில்லை. அப்போ பார்த்தான் மாகாழி பெரும்புலையே. என்ன ஐயா? ஐயோ என்ன மலையாள தேசத்திலே பஞ்சமாக இருக்கின்றது. இப்போ கொஞ்சம் வறுமையா இருக்கிறது. இந்த பஞ்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னா ஆமையா முன்னே ஒரு நாளில் சரி ராஜாக்கள் எங்காவது பொக்கிச பணங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அப்ப பார்க்க வேண்டும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று ஏழரைக்கும் கிழறையில இருந்து மை போட்டு பார்க்கின்றான். ஆமையா அப்ப மையோட்டத்தில் என்ன தெரிகின்றது பாருங்க. என்ன என்ன ஐயா? அங்க கொட்டாரக்கரை குமரி பகவதியால் வாசலில் இருக்கின்றதல்லவா ஏழுகிடாரம் திரவியம். ஆமாம்மா அந்த திரவியமானது தெரிகின்றது. கண்ணுக்கு தெரிகிற போது திரவிய பக்கத்திலே மாசான சுடலை முண்டனானவன் காவலாக இருக்கின்றான். ஆமையா வெள்ளிக்கிழமை தோறும் மையானக்கரைக்கு போவதை அறிந்தான் மாகாழி பெரும்புலைய. அப்பா அப்ப வெள்ளிக்கிழமையில மையானம் போன பிறகு ஆமையா நாமல் கண்டிப்பாக திரவியத்தை கிளவாட வேண்டும். பொக்கிசபுரளை கண்டிப்பாக களவு செய்ய வேண்டும். அப்படி என்பதாக மனதிலே நினைக்கின்ற போது ஆமையா வெள்ளிக்கிழமையில மையானம் சென்றார் மாசான சுடலை முண்டை. ஆமாண்டா அப்ப வெள்ளி நல்ல கிழமை கால வேளையில மகாழி பெரும்பூலையே பெரும் மகாழி பெரும்பூலையே மாந்திரிக வித்தையா இந்த வேதாள பூதமதை விருப்பமூடு அழைத்தல்லவோ அந்த புலன் ஊர் கடந்து ஊர்க கொட்டார கரையதில பகவதியால் வாசலில் பகவதியால் வாசலில் பாரானே பெரும்புலை இப்படியாக கொட்டாரக்கரை குமரி பகவதியாள் வாசலிலே ஆமையா மகாழி பெரும்புலையனானவன் வந்து ஆமாமையா வேதாள பூதங்களை வரவழைத்து திரவியத்தை களவாட வேண்டும் என்று சொல்லி என்பதாக நினைத்து மங்கை பகவதியாள் வாசலிலே வருகின்றான். ஆமையா அங்க மங்கை பகவதியானவள் வழிமறிக்கின்றான். அம்மா அப்படியே வழிமறிக்கிறான். உடனே பார்த்தான் மகாழி பெரும்புலையே. இந்த பெரும்புலையே என்னையா நினைக்கிறான்? மங்கை பகவதிக்கு இருபத்தொரு வகையான விலங்கை போட்டுவிட்டு ஆமாம்மா அந்த மாயாண்டி சுடலை காவலிலே இருந்த ஏழு கடாரம் திரவியத்தை அள்ளி சென்றான் இந்த மாகாழி பெரும்புலைய. பொக்கிஷ பணத்தை அத்தனையும் களவு செய்து கொண்டு போய்விட்டான் இந்த மாகாழி பெரும்புலைய. அப்ப மையான கரைக்கு சென்றாரே மாயாண்டி சுடல. ஐயையோ இந்த மாய மையானமாக தெரிகின்றது. பிணமூட்டமாக தெரியவில்லை வெறுமூட்டமாக தெரிகின்றது. மாற்று பொய்கையா தெரிகிறது என்று மாயாண்டி சுடலை மங்கை பகவதியால் வாசலிலே வந்து அங்க தெற்கு மூட்ட கருங்களிலே திரவியத்தை காணாமல் பகவதியால் இடத்திலே வந்து கேட்கின்றார். என்ன கேட்கிறார்? என்ன விதமாக கேட்கின்றார் பாருங்க. எம்மா எம்மா பகவதிய என்னுடைய காவலில இருந்த திரவியத்தை காணலைய எம்மா யார் எடுத்து சென்றார் என்று அம்மா உண்மையத்தான் சொல்ல வேணும் சொல்ல வேணும். ஏ உத்தமியே பகவதிய பகவதியே பகவதியே
அப்படியாக மங்கை பகவதியிடத்திலே மாயாண்டி சுடலை கேட்கின்றார். என்ன என்னையா கேட்கிறார்? என்னுடைய காவலிலே இருந்த திரவியத்தை அள்ளி சென்ற கழுவனை சொல்ல வேண்டும். உள்ளதை உள்ளபடி சொல்வாய் அம்மா அம்மா அம்மா. அப்ப மங்கை பகவதியானபடி சொல்கின்றார். ஆமையா, என் மகனே மாயாண்டி சுடல, என்ன என்ன அம்மா, அதாவது நந்தமுலனூரிலே இருந்து வந்து மாகாளி பெரும்பலையில் என்னை மந்திரத்தாலே கட்டி, சரி, அதாவது திரவியத்தை அள்ளி சென்றான் அப்படி என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். நினைக்கிற வாய் திறந்து பேச முடியவில்லை. சுடலை பார்த்தாராக அம்மா வாய் பேச முடியாம இருக்கிறாள். உடனே சுடுகாட்டு சாம்பலை அள்ளி எரிகின்ற போது, அப்படி சொல்லி எரிகிற போது 21 விலங்குகளும் தெரித்து அம்மாளுக்கு வாக்கெட்டு திறந்தது. மாயாண்டி சுடலை இடத்திலே சொல்கின்றார் மங்கை பகவதி, என்ன என்னையா, என் மகனே சுடல, நந்தம்புலன் ஊரிலே இருந்து மாகாழி பெரும்புலையனானவள் ஏழுகடாரன் திரவியத்தை அள்ளி சென்று விட்டான், களவு செய்து கொண்டு போய்விட்டான் கடும்பாவி பெரும்புலைய. பொன்பொருள் போனா புகட்டு, பொன்னான மகனே நீ போக வேண்டாம். களஞ்சியம் போனாலும் பரவாயில்லையே, கண்ணான மகன் நீ போக வேண்டாம் மகனே. அப்படி என்று என்ன பலமாக சொல்கின்றா பாருங்க, கீழத்தீசை போனவர்கள் மகனே மாயாண்டி கீர்த்தி பெற்று வந்ததுண்டு, மகனே மாயாண்டி. அப்பா வடக்கு தீசை போனவர்கள் மகனே மாயாண்டி வரிசை பெற்று வந்ததுண்டு, மகனே மாயாண்டி. அந்த மலையாள தேசத்தில மகனே மாயாண்டி, அந்த கொல்லிக்கண்ணு சக்களத்தி மகனே மாயாண்டி, உன்னை குதி போட்டு பார்ப்பாளப்பா மகனே மாயாண்டி. எப்பா மலையாளம் தான் போக வேண்டாம், போக வேண்டாம், போக வேண்டாம் என் மகனே மகனே மாயாண்டி. என் மகனே சுடலை ஐயா, சுடலை ஐயா மலையாளம் தான் போக போக வேண்டாம் மாயாண்டி, அடே மாயாண்டி. அப்பா என் மகனே மாயாண்டி சுடல, என்ன அம்மா என்ன அம்மா, மேல திசை போனவர்கள் மறுத்து வர நாம் பார்த்ததில்லை, மலையாளம் போனவர்கள் மருத்துவர நாம் பார்த்ததில்லை, தென்னாடு போனவர்கள் திரும்பி வர பார்த்ததில்லை மகனே. அதனால மலையாள தேச நீ போக வேண்டாம், பொண்ணு போனாலும் பரவாயில்லை மகனே, பொன்னான மகனே நீ போக வேண்டாம். அதாவது பச்சை கலையத்திலே போட்டு உன்னை பிடித்து அடைப்பார்கள் அவையா, அப்படி என்று சொல்லி ஆண்டி மாயாண்டி இடத்திலே அம்மையாகப்பட்ட பகவதி சொல்ல, பகவதி எத்தனையோ புத்திமதி எடுத்து சொன்னா இந்த மாயாண்டி சுடலைக்கு. உடனே மாயாண்டி சுடலை மங்கை பகவதி சொன்னதை கேட்காமல், ஆமாம்மா என்ன பையங்க கதையை எப்படி படிச்சுட்டு போறாங்கன்னு நினைக்கின்றான். கேசட் வந்து பதிவாகி கொண்டிருக்கின்றது, கேசட் பதிவாகி கொண்டிருக்கிறது. அப்படி மாயாண்டி சுடலை இடத்திலே மங்கை பகவதி ஆனவள் சொல்ல, ஆமையா அத்தனையும் பார்க்காத இந்த மாயாண்டி சுடலை எனக்கு வாழ்த்தி வரத்தை கொடுக்கிறாயா, இல்ல வல்லயத்தை கொண்டு குத்தட்டுமா, போச்சு விடை கொடுக்கிறாயா, பொந்தந்தடியால் உன்னை அடிக்கட்டுமா அம்மா, அப்படி என்று சொல்ல உடனே என் தாயாகப்பட்ட மங்கை பகவதியானவள், அவ வாழ்த்தி நல்ல வரங்கோடுதா 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 வல்லயத்தை கை கொடுத்தா கை கொடுத்தா அம்மா வரங்கொடுத்தா நல்ல வரம் கொடுத்தா வரம் கொடுத்தாக வீரத்தான் கொடுத்தா கொடுத்தாயா அண்டி சோடலை மங்கை பகவதி யாழ் இளமாதீர, அந்த வாக்கு நல்ல வரங்கள் வாங்கி அந்த வரங்கள் வாங்கி வருகின்றாரே சுடலை ஐயா, அந்த வருகின்றாரே சுடலை ஐயா, நல்ல வரங்கள் வாங்கி வரங்கள் வாங்கி வரங்கள் வாங்கி அப்படியாக ஆண்டவர் மாயாண்டி சுடலையானவர் மங்கை பகவதியாரிடத்திலே வாக்கு வரங்களை வாங்கி கொண்டு மாந்திரவாதி கூட்டங்களை எல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆக்க வேண்டும் என்று நினைத்து, பாம்பாட்டு சித்தனை போல வடிவம் எடுக்க வேண்டும் என்று நினைத்து, திருவனந்தபுரத்திலே அனந்த பரப்பநாத சாமி இடத்திலே சென்று அங்க சீங்குழலை மகிடியாக மாற்றி தாய்மாமா இடத்திலே மகிடியை வாங்கிக் கொண்டு மகிடியை மாயாண்டி வாங்கிக் கொண்டு காக்காச்சி மலையிலே கண்ணாடி பரம்பு சோலையிலே
வந்து அழகாக மகிடியை இசைக்கின்ற பல பாம்புகள் எல்லாம் வருகின்றது. வரிசையாக கூட்டம் கூட்டமாக பாம்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ஆட்டத்திற்கு ஏற்ற நல்ல பாம்பு வேண்டுமே, கருணாக பாம்பு நமக்கு வேண்டுமே வேண்டுமே என்று பகவானை நினைக்க, பகவான் கழுத்திலே இருந்த கருணாக பாம்பை எடுத்து விட்டார் அல்லவா, அந்த கருணாக பாம்பை எடுத்து கடவுள் மகனாகப்பட்ட மாயாண்டி சுடல பாம்பாட்டும் சித்தனை போல் வடிவம் எடுத்து எங்கே வருகின்றார் பாருங்க. பாம்பாட்டும் சித்தனை போல் சித்தனை பவுசுடனேயாகி வார என்ற மாயாண்டியாகி வார அப்படி மகிழியத்தான் கையிலெடுத்து கையிலெடுத்து இப்படியாக மாயாண்டி சுடலையானவர் பாம்பாட்டும் சித்தனை போல் வடிவம் கொண்டு நந்தம் புலன் ஊரதில ஊர் நாலு சாதி தெருவதில மாயாண்டி சுடலையை மாயாண்டி சுடலையை மகிழ்ச்சியோடு ஏகிவார் மாயாண்டி சுடலையானவர். அதாவது மங்கை பகவதியால் வாசலில் இருந்து புறப்பட்டு அழகாக பாம்பாட்டு சித்தனை போல வடிவம் எடுத்து அந்த மாயாண்டி சுடலை நந்தமுலன் ஊரில் நாலு சாதி தெருவிலே வந்து நாலு முக்கிலே நாலு கம்பத்தை நட்டி நாலு மத்தியிலே அழகாக பொன்னு கம்பத்தை நாட்டி அழகாக ஒத்த முரசு அடிக்கின்றார். ஒத்த முரசு அடித்து ஊர் ஜனங்களை எல்லாம் கூட்டி பாம்பாட்டம் நடத்துகின்ற இடத்திலே அந்த இடத்திலே எல்லோரும் வந்து இருக்கின்றார்கள். எல்லோரும் வந்து கூட்டம் கூட்டமாக வரிசை வரிசையாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாவுசைக்கு பெண்ணை மங்கையாகப்பட்ட செங்கமலம் தோழியானவள் அழைத்து வந்து ஏழாவது மாடியிலே நின்று பாம்பாட்டம் பார்க்க இதை அறிந்த இந்த மாயாண்டி சுடல பாம்பாட்டத்தை முடித்து விட்டு பெரும்புலையன் பெற்ற மகளாகப்பட்ட மாவுசேக்கியை சும்மா விடக் கூடாது என்று சொல்லி என்பதாக நினைத்து பாம்பாட்டு சித்தனை போல இருந்த மாயாண்டி சுடல மீண்டும் பண்டார கிழவனை போல வடிவம் எடுத்து ஒரு ஆண்டி பண்டாரம் போல் வடிவத்தை எடுத்த திருவோடு எடுத்து மாவுசேக்கு இடத்திலே அன்னம் கேட்க மாவுசேக்கு முன்வாசலுக்கு வருகின்ற போது சுடலை பின்வாசலுக்கு செல்கின்றார். மாவுசேக்கு பின்வாசல் வரும்போது மாயாண்டி முன்வாசல் சென்று விடுவார். கடைசியாக மகந்த மாகாளி பெரும்புலையன் பெற்ற மாவுசேக்கு இடத்திலே எட்டு எண்ணி எட்டு நாளைக்குள்ளே உன்னை சிறையளிப்பேன் என்று சொல்ல உடனே மாயாண்டி சுடலை சபதத்தை சொல்லி காக்காச்சு மலையிலே கண்ணாடி பெரும்பு சோலையிலே போய் அமர்ந்தார் அல்லவா. அப்படி இருக்க நடந்த விவரங்களை எல்லாம் இந்த மேலக்காரானவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோயிலு பெரும்புலையன் மாகாளி பெரும்புலையன் பெற்ற மகளாகப்பட்ட மகளாகப்பட்ட மாவுசைக்கு பெண்ணை சிறையளிக்க வேண்டும் என்று சொல்லி என்பதாக மனதில் நினைத்து எண்ணி எட்டு நாளைக்குள்ள சிறையளிப்பேன் என்று காக்காச்சி மலையிலே போய் இருக்க அதுபோலாக இந்த மாகாளி பெரும்புலையன் பார்த்தான். அங்க மாவுசைக்கு பெண்ணவளை மாந்திரவாதி பெரும்புலையே பெரும்பூலையன் ஆனவனும் கீழறையில் இழைப்பாரும் மண்டபத்தில் இன்பமோடு வைத்த போது எட்டாவது நாளாச்சி ஈசன் மகனான சூடலையை இட்ட சபதம் ஈடேற்ற ஏகி வாரார் சுடலை முண்டே அப்படியாக எங்கள் மாயாண்டி சுடலையானவர். அப்படி பத்தாவது
எட்டாவது நாளையிலே இட்ட சபதத்தை ஈடேற்ற வேண்டும் என்று சொல்லி என்பதாக மனதிலே நினைத்து ஏழரைக்கும் கிழறையில் இருந்த மாகாளி பெரும்பலையன் பெற்ற மாவள் மாவுசேக்கியை எலுமிச்ச கனி போல ரூபம் கொண்டு சிறையழித்து மாயாண்டி சுடல காக்காச்சி மலையிலே போய் அமர்ந்து கொண்டிருக்கின்ற கண்ணாடி சோலைக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க உடனே இந்த மாயாண்டி சுடலை பார்த்தார். அவருடைய அருளாலை 9 மாத சூலிப்பெண்ணாக இருக்கின்றாள் மாவுசேக்கி. அந்த மாகாளி பெரும்பலையன் சரி பெரும்புலையனை நாம வதமுடிக்க வேண்டும் என்று சொன்ன என்பதாக நினைத்து ஈசன் மகனாகப்பட்ட சுடல காக்காச்சி மலையிலே பழியர் மக்கள் செய்த விவசாயத்தை அளிக்கின்றார். இட்ட வைத்தெல்லாம் ஈடெளிய செய்தான் ஈசன் மகன் மாயாண்டி சுடலை ஐயா. ஈயாக வடிவம் எடுத்து எல்லா பயிர்களையும் அளிக்க பழியர் மக்கள் 7 பேரும் ஆகாளி பெரும்புலையனை அழைத்து சொல்கின்றார். இந்த இடத்திலே ஊட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும் என்று கேட்க அத்தனைக்கும் சம்மதித்து அந்த மாகாளி பெரும்புலையே அவன் காக்காச்சி மலையதில கண்ணாடி பொன் சோலகில மாயாண்டி சோடலைக்குத்தான் இந்த ஊட்டு போட்டு கொடை கொடுத்தான் உடையாளி உடையாளி மந்திரவாதி அப்படி ஊட்டு போட்டு கொடை கொடுக்க அதை ஏற்றுக்கொண்டு சிமிழுக்குள்ளே அகப்பட்ட அந்த 7வது பரநிலை மாவுசக்கியும் பலியேற்று சிமிழுக்குள்ளே அகப்பட 3/4 நாளிகை கழிந்து சிமிழானது வெடித்து சீறி பாய்ந்து மாயாண்டி மாகாளி பெரும்புலையனை அழித்து மாந்திரவாதி கூட்டங்களை எல்லாம் அழித்து மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிட்டு 7 கழாரம் திரவியத்தை அள்ளி மீண்டும் பகவதியாளிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து பகவதி அம்மனிடத்திலே வாக்குவரங்களை வாங்கி கொண்டு மலையாள தேசத்தை விட்டு மாயாண்டி சுடலையானவர் அங்கிருந்து பயணமாகி கிழக்கு முகமாக பாதை கூடி சீவலப்பரியிலே வந்து அங்கே சில காலம் இருந்து மீண்டும் இந்த எங்கே வருகின்றார் பாருங்க சீவலப்பேரி தனை கடந்து மாயாண்டி சுடலை ஐயா திருநெல்வேலி பாதையாக அந்த மேற்கு நல்ல முகமாக ஏ ஆலங்கூளம் பாதையாக ஏ ஆண்டி நல்ல மாயாண்டி பாவூர் சத்திரம் பாதையாக மாயாண்டி சுடலை ஐயா பாவூர் சத்திரம் தான் கடந்து எங்க ஆண்டி நல்ல மாயாண்டி நம்ம மருதடியூர் நகரதியில சந்தோஷமா வந்தமர்ந்தார் ஆண்டி நல்ல மாயாண்டி இப்படியாக ஆண்டி மாயாண்டி சுடலையானவர் வந்து அந்த அதாவது மேற்கு முகமாக வந்து அந்த பாவூர் சத்திரம் பாதையாக ஆவடியானூரில் இருந்து புறப்பட்டு அங்கிருந்து பயணமாகி மருதடியூர் மாநகரிலே வந்து சந்தோஷமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றாரே இது நேரம் வரை இந்த மாயாண்டி சுடலுடைய வில்லிசை கதையை உங்கள் மத்தியில் பாடியது யாரன்னா அரியபுரத்தை சேர்ந்த அதாவது அகிலமெல்லாம் பேர் பற்றி அரியபுரத்தை சேர்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 6வது தலைமுறை தலைமுறையாக வில்லிசை பாடி வரக்கூடிய வி செந்தில்குமார் வில்லிசை குழுவினர்கள் அத்தனை பேர்களும் ஆமோ அம்மண்ணா நன்றி வணக்கம். ஆமையா என் மகனே மாயாண்டி சுடலை அருமமகனே மாயாண்டி சுடலை ஐயா வந்த மகன் போக வேண்டாம்.